தமிழ் சினிமாவில் ஒரு யதார்த்தத்தை காட்டக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படின்னா இப்போதைக்கு சமீப காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் கண்டிப்பாக ஹெச் வினோத் அவருக்கு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிறந்த நாள். நம்ம சேனல் சார்பாக அவருக்கு மிகப்பெரிய பர்த்டே விஷயத்துன்றதை சொல்லிக்குவோம். இப்போ அவரை பற்றி சில விஷயங்கள்ன்றது நம்ம கண்டிப்பாக பேசணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ரெண்டு படங்கள் தான் பண்ணியிருக்காரு. ரெண்டு படம் பண்ணதுக்கப்புறம் தலை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஹை லெவல் பொசிஷன் உள்ள ஆக்டர்கிட்ட அடுத்த ஒரு படம் நேர்கொண்ட பாரு அப்படின்னு ரீமேக்ன்றத பண்ணுறாரு. ஓகேங்களா, ரெண்டு படம் அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அதை பார்த்து நம்ம அஜிசார் எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகிருப்பார் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நம்ம அஜிசாரே நம்ம ஹச்சினோ சார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த படத்தை வந்து பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் தான் ஹச்சினோ சார் வந்து அப்படி நிற்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஹச்சினோ சார் எடுத்த சதுரங்க வேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வாழ்க்கையில நம்ம சாதாரண வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த அப்படியே சொல்லுவார், ஏமாந்துட்டா அந்த ஒரு விஷயத்த அப்படியே எடுத்து காமிச்சிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ராஜா அண்ட் செக்கு, ராஜா எப்பவுமே ஒரு ஸ்டெப் தான் நகர்வாரு, சிப்பாய் கூட ஒரு தடவை ரெண்டு ஸ்டெப்பு கூட நகர்வாரு அப்படின்னு சொல்லி வளர்றேன்னு நினைக்கிறேன். அந்த டைலாக் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அந்த டைலாக் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டைலாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அவ்வளோ பெரிய உண்மையாக வந்திருக்கும். ஏன்னா ராஜாவோட வேலை சொல்கிறது தான், சிப்பாயி தான் வேலை செய்யணும் ஏன்னா. ஓகேங்களா, அப்படி இருக்கல அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி அவ்வளோ ஒரு யதார்த்தமாக வந்திருக்கும். அதையும் தாண்டி தீரன் அந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தீரன் அப்படின்ற ஒரு படம் ட்ரூ ஸ்டோரியை வச்சு அப்படியே வச்சு எடுத்துருந்தாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவல், கண்டிப்பாக யாராலையும் மாற்றுக்கிறது சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த படம் பார்த்தவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அப்படி ஆச்சரியம் அடைந்தது, யார் அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு பிரமிச்சு போய் பார்த்த ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹச்சினோ சாரோட மவுஸ் அப்படின்றது வேற லெவலில் போய் நினைச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்துல தீரன் படத்துல அந்த லவ் போசன்ஸா இருக்கட்டும், அதையும் தாண்டி நம்ம கார்த்திக் சார் போட்ட எஃபர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஹச்சினோ சார் தான். இவர் சொன்னனாலதான் அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்ற மாற்றுக்கத்தே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹச்சினா சாரே எதிர்பார்த்துருக்க மாட்டார், என்ன மாதிரில நேர்கொண்ட பார்வை ரீமேக் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அஜித் சார் பண்ண ஒரு விஷயம். கண்டிப்பாக நேர்கொண்ட பார்வைனா எப்படி சொல்கிறது, ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், அதையும் தாண்டி அந்த படத்தில் இருக்க ஒரு விஷயம் கூட பிசுறு தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களால் முடியும் நீங்கள் எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி ஹச்சினா சார்கிட்ட நம்ம அஜித் சார் போய் சொல்ல, நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு என்னோட ஸ்கிரிப்டில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹச்சினா சார் வந்து சொல்ல, கண்டிப்பாக அடுத்த படம் அவங்களோட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து எடுக்கப்பட்ட படம் தான் நேர்கொண்ட பார்வை. நேர்கொண்ட பார்வை யாராலையுமே மறக்க முடியாத ஒரு படம். கரெக்டான டைமில் ஒரு கருத்துள்ள படத்தை வந்து இவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்ட்டு கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம அஜிசாரை வந்து கொடுத்து பெண்கள் அண்டு எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு படமாக வந்து நேர்கொண்ட பார்வை அமைஞ்சிருச்சு அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையவே கிடையாது. நம்ம ஹெச்சினோ சார் அதில் ஃபேன்ஸுக்காகவே இன்ட்ரோல் ஒரு ஃபைட் வந்து வச்சுருந்தாப்புல சும்மா மாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வலிமை, இந்த படம் பூஜையை போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு, நல்ல வேலை டைட்டிலோட சொன்னாங்க, டைட்டில் சொல்லாமல் விட்டுருந்தாங்கன்னா எப்பப்பா டைட்டில் சொல்ல புரியுன்னு இன்ன வரைக்கும் நம்ம வந்து கேட்டுட்டே இருந்திருப்போம். எல்லாம் இந்த கொரோனா பண்ண சதினாலதான், மிச்சப்படி அவங்கள சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகேங்களா, வலிமை கண்டிப்பா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்றத அமைக்கும் அப்படின்றத மாற்றுக்கத்தே கிடையாது. ஹெச்சினோ சார் வலிமை, அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆக்டர்ஸோட நல்ல நல்ல படங்கள்ன்றது பண்ணணும் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஆசை. அதையும் தாண்டி நல்ல நல்ல படங்கள் கொடுப்பாரு அப்படின்றது என்னோட பெரிய நம்பிக்கை. ஹச்சினோ சாரோட ஃபேனாக வந்து இப்போ வந்து ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ரெண்டு படங்கள் அதையும் தாண்டி நேர்கொண்ட பார்வை அந்த ஒரு ஃபைட் சீன்ஸில் தெரிஞ்சிருக்கும் ஹச்சினோஸ்னா யாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஒரு ஃபைட் சீன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டை வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி தலை ஃபேன்ஸாக இருக்கட்டும் மிச்ச அதர் ஃபேன்ஸ் கூட அப்படி வாயை பிளந்து பார்த்த ஒரு ஃபைட் சீன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அரவிந்த் சாமி வந்து ஒரு டைலாக் சொல்லுவார்ல, ஐயோ அந்த படம் இருக்கல 0000.0 நான் பண்ற சம்பவத்துல இதுனா ஜீரோ சம்பவம் தான், 0. அந்த ஒரு சதவீதம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அரவிந்த் சாமி சார் சொல்லுவாரு. அந்த மீம் கூட நம்ம ஹச்சினா சார் பொருந்தும் அப்படின்றத மாட்டுக்கிறது கிடையாது. வலிமை கண்டிப்பா ஒரு ஃபேமிலி அண்ட் அதையும் தாண்டி ஒரு கருத்துள்ள படமாகவும் மாஸ் படமாகவும் இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம். நீங்க ஹெச்சினா சாருக்கு பர்த்டே விஷ் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் சும்மா தான் இருக்கு, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல வந்து பிரஸ் பண்ணுங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை டியர் பிரதர் ஹெச்சினா சார். ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வந்து சந்திக்கிறேன். நன்றி.